அகில உலக டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்குரிய குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் சுபகிரகங்களில் முதன்மையானவர் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவின் நிறம் மஞ்சள் குருவின் திசை வடக்கு குருவின் தசை காலங்கள் பதினாறு வருடங்கள் அவருடைய வாகனம் ஐராவதம் என்னும் வெள்ளை யானை குரு பகவான் மிக மிக சிறப்பான யோக பலன்களை தரக்கூடியவர் புத்திரகாரகன் தனகாரகன் மற்றும் கோட்டீஸ்வர யோகத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான யோககாரகன் குருபகவான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் வரும் சார்வரி வருடம் ஐப்பசி முப்பதாம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் உத்ராடம் ஒன்றாம் பாதத்திலிருந்து உத்ராடம் இரண்டாம் பாதத்திற்கு நட்சத்திர அடிப்படையில் பிரவேசிக்கிறார் இப்படிப்பட்ட குரு பகவான் சிறப்பான யோக பலன்களை அளிக்க உள்ளார் குரு பகவான் பத்தாம் இடமாகிய மகரத்தில் சென்று நீசமாகிறார் அங்கு ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலத்தில் உள்ளார் சனி பகவானோடு குரு பகவான் சேர்வதால் நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகிறது சிறப்பான ஒரு யோகம் அதையே விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையாகவும் கூறலாம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிப்பட்ட இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை குரு பகவான் அனைத்து ராசிகளுக்கும் கொடுத்து அனைத்து ராசிகளையும் சிறப்பாக வாழ வைக்க உள்ளார் பரிகாரத்தோடு கூடிய பலன்கள் பரிகாரம் இல்லாத பலன்கள் மற்றபடி யோகத்தை குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியில் கொடுக்க உள்ளார் இது மிக மிக சிறப்பான ஒரு பயிற்சி காலம் ஆகும் இந்த பயிற்சியில் ராசி மண்டலத்தின் ஏழாவது ராசியாக விளங்கக்கூடிய துலா ராசியை பற்றி குரு பலன்களும் மற்றும் அதனுடைய பரிகாரங்களையும் பற்றி கூற தற்போது விரும்புகிறோம் சிறப்பான அமைப்பும் அழகும் பொழிவும் மற்றும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசி நேர்களே உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டமத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் நாலாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் எட்டு தொழில் ஸ்தானம் பத்து விரயஸ்தானம் பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களை பார்க்கிறார் அஷ்டமத்து ஸ்தானம் என்பது பொதுவாக ஆயுள் காரகன் யோக காரகன் நோயில்லாத நோயிலிருந்து விடுபடக்கூடிய காரகத்துவம் உடைய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆயுள் விருத்தி நோய் தீர்வு உடலில் இனம்புரியாத பிரச்சனைகள் இருந்தால் அவை மருத்துவரால் கண்டறியப்பட்டு சிறப்பான மருத்துவம் அளிக்கப்படும் நீண்ட ஆயுளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சுகமான நிலைக்கு குருபகவான் உங்களை கொண்டு வருவார் பொருளாதாரம் பரிவு அன்பு குடும்ப ஒற்றுமை சந்தோஷ நிலை இவற்றை குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தை பார்வை செய்து உங்களுக்கு வாரி வழங்க உள்ளார் அதன் மூலம் நீங்கள் சந்தோஷமும் பெருமையும் அடைவீர்கள் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளம் உத்தியோக உயர்வு நல்ல இடமாற்றம் மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் குறைவு லாபங்கள் அதிகரிப்பு மற்றும் தொழிலில் நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பது சிறப்பான தொழில் அமைப்பை உருவாக்குவது வெற்றியான அமைப்பை உருவாக்கி லாபத்தை கொட்டி கொடுப்பது இப்படிப்பட்ட லாபஸ்தானத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் மற்றும் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உபரி வருமானங்கள் மற்றும் அயல் நாட்டவர்கள் வேற்று மதத்தவர்கள் வேற்று இனத்தவர்களால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் இவை அனைத்தையும் குரு உங்களுக்கு வாரி வழங்க உள்ளார் மற்றும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சுப விரயங்கள் ஏற்படும் நேரம் மற்றும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குழந்தைகளால் நன்மை ஏற்படும் உற்றார் உறவினர்களால் நன்மை ஏற்படும் உடன்பறந்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் என் தந்தை எனக்கு சொத்தே கொடுக்க மாட்டேன்கிறார் எப்பொழுது கொடுப்பார் இந்த குரு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்கள் தந்தை உங்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுப்பார் மற்றும் வரவேண்டிய பணங்கள் வெளியில் உள்ள பணங்கள் வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேரும் பிரச்சனைக்குரிய நபர்களிடத்தில் மாட்டிக்கொண்ட பணமும் கூட இந்த குரு பரிச்சையால் உங்களுக்கு நன்மையான அமைப்பையே கொடுத்து வரவேண்டிய பணமும் உங்களை வந்து சேரும் இப்படி பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் விரயங்கள் சுப விரயமாகவும் சந்தோஷமாகவும் வரவேண்டிய பணங்களாகவும் எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய நிலையை குரு பகவான் உயர்த்தி கொடுக்க போகிறார் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறி சிறப்பாக வாழப்போகிறீர்கள் இப்படிப்பட்ட குரு பயிற்சி துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை அளிக்க உள்ளது மற்றும் துலாம் ராசிக்குரிய பரிகாரத்தை தற்பொழுது சொல்ல விரும்புகிறேன் துலாம் ராசி நேர்களே ஒரு முறை ஆலங்குடி குரு பகவானிடத்தில் சென்று ஒரு இரவு தங்கி மறுநாள் காலை குருபகவானை தரிசனம் செய்து நெய் தீபமிட்டு அர்ச்சனை செய்து அவரை வணங்கி விட்டு வாருங்கள் ஆலங்குடி செல்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை இல்லை மிக தூரத்தில் இருக்கிறது பொருளாதாரம் எனக்கு இடம் கொடுக்காது உடல்நிலை இடம் கொடுக்காது அப்படி என்றால் ஏதேனும் முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள ஒரு முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமை சென்று ஆலங்குடி தட்சிணாமூர்த்திக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அதேபோல் போல் மூன்று நெய்தீபங்கள் இட்டு அர்ச்சனை செய்து குருவாக முருகனை நினைத்து முருகனை வணங்கிவிட்டு வாருங்கள் ஆலங்குடி சென்று வந்த பலன் முருகப்பெருமான் உங்களுக்கு தருவார் காரணம் சித்தர்களில் முதல் சித்தர் கந்தப்பர் முருகனே முதல் சித்தர் அப்படி சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கக்கூடிய சரவண பவன் நூறு சதவீதம் உங்களுக்கு குருவின் திருவருளை தந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றியடையச் செய்வார் இந்த பரிகாரத்தை செய்து அனைவரும் மிக மிக வெற்றிகரமாக வாழ ஸ்ரீமகா சரபேஸ்வரர் பிடத்தின் சார்பில் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம் வணக்கம்